இலங்கையில் இன்று முதல் மீண்டும் அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக பொறுப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து பொதுமக்கள் தீவிர போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதையடுத்து சிங்கப்பூருக்கு சென்ற கோத்தபய ராஜபக்சே தனது பதவியை ராஜினாமா செய்தார் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நாடு தழுவிய அளவில் மீண்டும் ஊரடங்கை பிறப்பித்து பொறுப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளாா் இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைக்க செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது